பேப்பருமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா, லெஷர், இதை எழுதினவங்க WH டேவிஸ், அதாவது வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இந்த லெஷர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவாவது ஒரு ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த பீரியட் தான் லெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் நம்ம பிரேக் எடுக்கணும், அப்படி நம்ம எடுக்கிறோமா இல்லையா, நம்மளை சுற்றி எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்குறோமா, அதுக்கு டைம் கொடுக்குறோமா, எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறோம், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையுமே இந்த லெஷர் அப்படின்ற போம்ல போயட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு சானெட், டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்குது, 7 கப்லெட், ரெண்டு ரெண்டு லைனாக கொடுத்துருக்குறாங்க. 2 லைன்ஸை வந்து நம்ம கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக 7 × 2 14 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். வாட் இஸ் திஸ் லைஃப்? ஃபர்ஸ்டே இது என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய கேர் பண்ணுறோம், நிறைய விஷயத்தை பற்றி கவலைப்படுறோம். நம்ம டே டு டே நம்மளுக்கு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன், இல்லை வேறு எந்த ஒரு ஆஃபீஸ் எதுவும் வேணால் இருக்கலாம், அங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல இண்டிவிஜுவலாகவும் சரி குரூப்பாகவும் சரி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அவங்க எல்லாத்த பற்றியும் கேர் பண்ணணும். ஒர்க் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க வீட்டை பற்றி யோசிக்கணும். ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும், எமோஷ்னலாக ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாத்த பற்றியும் எப்போவுமே நம்ம கவலைப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். நம்மளுக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு கேர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி டைம் அண்ட் எவ்ரி டைம் நம்ம அதை பற்றியே யோசிச்சிட்ருக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப்பில் எப்போவுமே ஏதாவது ஒன்றை பற்றி திங்க் பண்ணுற மாதிரியே ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. நம்மளுக்கு டைமே இல்லை. வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட். நம்மளுக்கு ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படேட்டிவ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. கோல் அப்படின்னா கண்டிப்பாக அது மணி அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். எல்லாருமே சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், செட்டில் ஆகணும், இது மட்டும்தான் எல்லாரோட கோலாக இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் வந்து வேறு மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க, பட் மேக்ஸிமம் இதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருப்போம். ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துலையும் நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஸ்டேர் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்ணை சிமிட்டாமல் அப்படி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஸ்டேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணிமைக்காமல் ஒரு இடத்துல நின்று பார்க்குறோன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இல்லையா. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்துட்டு போகிறது வேறு, ஒரு இடத்துல நின்று பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நம்ம கண்ணமைக்காமல் பார்க்குறது வேறு. ஸோ அந்த மாதிரி நான் நின்று பார்க்குறதுக்கு எனக்கு டைமே இல்லை, நான் அந்தளவுக்கு ஓடிட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட், வி ஹாவ் நோ டைம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீ வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நல்லா ஷேடோஸ் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரீ கடியில் நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் அங்கே நிற்கணும் நம்மளுக்கு தோணும். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நேச்சர், ஆனால் என்னால் அங்கே நிற்க முடியலை, எனக்கு நேரம் இல்லை. நெக்ஸ்ட்டு, கவு, ஷீப், இந்த மாதிரி ஆடு மாடுகள் எல்லாமே ஸ்டேர்ன்றப்போ சில நேரம் ஆடு மாடையெல்லாம் கீழே உட்காந்து எதையாவது அசை போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா வாயில், அந்த மாதிரி அது சீவ் பண்ணிகிட்ருக்கிற அந்த சமயத்தில் அது ஒரே விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், அதோடய பொசிஷன் வந்து மாறாது. ஸோ அப்படி அது ஒரே போஸ்டில் இருந்து ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரே பொசிஷனில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆடு மாடையோ இல்லை அது எதை பார்த்துட்டு இருக்குதோ அந்த ஒரு விஷன், அதை பார்க்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை, நான் எதுக்குமே டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு, வென் வி கிராஸ் த வுட், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே அப்படியே கண்டினியூஸாக, நம்ம காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், எதில் போனாலுமே ரெண்டு சைடுமே அப்படியே கண்டினியூஸாக ட்ரீ இருக்கும். ஸோ அது போகும்போதே ஒரு மாதிரி க்ரீனரி விஷன் இருக்கும் இல்லையா. ரெண்டு சைடும் மரமாக இருந்தாலும் நான் அதை கிராஸ் பண்ணி போகும்போது அதை பார்க்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு சைடில் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். சுற்றி இருக்கிற அந்த நேச்சரை ரசிக்கிறதுக்கு சைடில் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆகுமா நம்ம சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, பட் அந்த செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ நான் ட்ராவல் பண்ணும்போது கூட எந்த சைடும் திரும்பி பார்க்குறதில்ல. நெக்ஸ்ட்டு, ஸ்குரில்ஸ். அங்கே காடுகளில் எல்லாமே நிறைய அணில் இருக்கும் இல்லையா,
அந்த அணில் எல்லாமே என்ன பண்ணும்னா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சீடு உள்ளே இருக்கிற அந்த நட்ஸை வந்து எடுத்துட்டு அதை வந்து கிராஸ்லலாம் ஒழிச்சு வைக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வைக்கும். ஸோ இந்த மாதிரியான அழகான விஷயங்கள் எல்லாமே நேச்சரில் இருக்குது. பட் நான் கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு அந்த சைடில் மரம் இருக்குன்றதையே எனக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த அணில் பண்ணுற அழகான விஷயங்களை எப்படி நான் பார்க்க முடியும்? ஸோ எனக்கு எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நிறைய நேச்சரோட அழகான அந்த விஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராட் டேலைட், அதாவது இப்போ நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது, ஒரு மார்னிங் டைமில் நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது சன்லைட் எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அந்த டைமில் ஒரு ஓடை, தண்ணி ஓடிட்டு இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரீம், ஏரி, அந்த மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கிற அந்த இடத்துல இந்த டேலைட்டில் சன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அந்த சன்லைட் அந்த வாட்டரில் படும்போது அதை பார்க்குறதுக்கு அப்படியே அங்கங்கே ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வாட்டரில் ஸ்டார்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே ஷைனிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வாட்டரில் சன்லைட் படும்போது அதில் ஒரு ஷைனிங் தெரியும் இல்லையா? ஸோ அது அவ்வளோ லாங்கான ஒரு வாட்டர் ரிவரில் இந்த சன்லைட் படும்போது எல்லா இடமும் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியுது. இதை பார்க்குறதுக்கு ஸ்கையில் ஸ்டார்ஸ் இருந்தால் நைட் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த விஷனை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மென் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விமனை வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படினாலுமே யாராக இருந்தாலுமே ஒரு செகண்ட் டக்குன்னு நம்ம அப்படி பார்ப்போம் இல்லையா? நம்மளால் அப்படி கண்ணமைக்காமல் பார்க்குறதெல்லாம் சில பேரால் தான் அப்படி பார்க்க முடியும். சில பேர் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும் அவங்களுக்கு, அப்படி டைரெக்டாக ஐ டு ஐ பார்க்குறதுக்கு யாராக இருந்தாலும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் ஒரு கிளான்ஸ், லைட்டாக அப்படி பார்க்காத மாதிரி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம போகும்போது சடனாக அப்படி ஒரு கிளான்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாருமே பார்ப்பாங்க. ஐ டு ஐ பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே கொஞ்சம் ஹெசிடேட் ஆவாங்க. பட் கிளான்ஸ் வந்து யாருனாலும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒன் செகண்ட் கிளான்ஸ் கூட என்னால் பார்க்க முடியலை. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. எனக்கு டைம் இல்லாததுனால என்னை கிராஸ் பண்ணி போகிற அந்த பியூட்டியை கூட என்னால் பார்க்க முடியல, எனக்கு பார்க்குறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணோட ஃபீட், அந்த பாதம் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவர் அந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னா இவர் குனிஞ்சு நடந்து வராரு. ஸோ குனிஞ்சு நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களோட ஃபீட்டை தான் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஃபீட்டை நான் பார்க்குறேன், அது டான்ஸ் ஆடுது. அந்த பொண்ணு நடந்து தான் போகுது, பட் இவர் பொயட்டிக்காக சொல்லணும் இல்லையா? ஸோ டான்ஸ் ஆடுது. அந்த டான்ஸை என்னால் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வேளை அவர் ஒன் செகண்ட் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தாரு அப்படின்னா அந்த ஃபேஸில் ஒரு பிரைட் ஸ்மைல் இருக்கும். அவங்களோட வாய் ஃபுல்லாகவே ஒரு நல்லா சிரிப்பாங்க இல்லையா, லைட்டாக ஜஸ்ட் சிரிக்கணுமே அப்படின்னு இல்லாமல் நல்லா சிரிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரைட் ஸ்மைலோடு இருக்கிறா. அந்த சிரிப்பு வந்து அந்த சந்தோஷம் அவளோட உதட்டில் மட்டும் தெரியல, அவளோட கண்கள்லேயும் தெரியுது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகி கண் மட்டும் தெரிஞ்சாலே நம்மளோட கண்ணில் தெரியும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா சோகமாக இருக்கோமான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவளோட ஹாப்பினஸ் வந்து அவளோட கண்கள்லேயும் தெரியுது. அந்த மாதிரி ஹாப்பினஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஃபேஸை பார்க்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஐ ஹாவ் நோ டைம். ஏன்னா இப்போ அந்த பொண்ணோட ஸ்மைலை பார்க்கணும், அந்த பொண்ணை டான்ஸ் ஆடுற அந்த ஃபீட்டை பார்க்கணும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் அந்த பொண்ணோட ஸ்மைலை வந்து பார்க்க முடியும். அப்படி வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திஸ் இஸ் புவர் லைஃப். புவர் லைஃப்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேர் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவும் எந்த ஒரு அழகையும் நின்று ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த வேர்ல்டு வந்து நேச்சரால் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் அந்த பியூட்டியை ரசிக்கிறதுக்கோ என்ஜாய் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்கோம், நம்மளோட கெரியரை நோக்கி, நம்மளோட செட்டில்மெண்ட், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் வந்து ஒன்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் பிறக்க முடியாது. ஸோ கிடச்சிருக்க இந்த லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ எந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்றத அழகாக இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.